மேடம் சொல்லுங்க, படம் பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்கு படம்? ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எதுக்குன்னா, ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட் ஃபிலிமோட காம்பீட் பண்ணனால. ஓகே. ஸ்கிரீன் பிளே ஆஸ் யூஷுவல் அவர் ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிப்பாரு, பையன் என்ஜாய் பண்ணா, எனக்கு பிடிச்சது. ஓகே மேடம், இந்தியன் 2 கூட இதை ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் கண்டுக்காம விட்டாங்க, ஆனா செகண்ட் டே வரும்போது இதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்கிரீன்ஸ் வேற அதிகமாயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு கதைக்களம் உள்ள இருக்கா, அப்படி என்ன டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க? தீம் தான் அந்த படத்துல பயங்கர பிரம்மாண்டா இருக்கும் இல்லையா. இது ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு பொட்டல் கார்டுல ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. சூப்பர் இன் தி சென்ஸ், அது பார்த்தாதான் புரியும். ஓகே, இட் சவுண்ட்ஸ் லைக் ரீடிங் எ புக், ஒரு மிஸ்டீரியஸ் புக், ஒரு அட்வென்ச்சரஸ் புக் படிச்ச மாதிரி இருக்கு. ஓகே மேடம், இது ஒரு சயின்டிஃபிக் மூவி மாதிரி எதிர்பார்த்து வரலாமா இல்ல நார்மலா? கிளைமாக்ஸ்ல மட்டும் தான் அது புரியும் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பா வந்து பார்க்கணும்ன்றீங்க? ஆமா. ஓகே, குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்றீங்க, கண்டிப்பா எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து பார்த்தா ஒர்த்தா இருக்குமா? ஹாரர் ஃபிலிம் மாதிரி கொண்டு போயிருக்காரு, எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது உள்ள இருக்காரு. இருக்காது, வேற மாதிரி இருக்கும். எஸ், தம்பி நீங்க சொல்லுங்க, எப்படி பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? திரும்ப வந்து பாப்பீங்களா? எதிர்பார்த்து வரலாமா இல்ல நார்மலான ஒரு மூவியா? எதிர்பார்த்து வரல. ஓகே, இது குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி படமா இல்ல எல்லா தரப்பு மக்களும் என்ஜாய் பண்ணலாம்? எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம், சிரிச்சு ஃபன் பண்ணலாம், நல்லா சிரிச்சு ஃபன் பண்ணலாம் அந்த படத்தை பார்த்து. ஓகே, நிறைய காமெடி இருக்கு, வொர்க் அவுட் ஆயிருக்குன்றீங்க, ஒரு சீனுக்குமே காமெடி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஃபன் பண்றீங்க. ஓகே, வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஓகே தான் ப்ரோ, பட் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சூப்பரா பண்ணீங்க, தேங்க்யூ. டீன்ஸ் மூவி பார்த்துட்டு வரீங்க, ஸோ முதல் நாள் இருந்த கூட்டத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் அதிகமாகிட்டு வருது, மக்கள் மத்தியில் அது பேசு பொருள் ஆகுது. இந்த படத்தை எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போகலாம்? என்ன நல்லா இருக்கு சார், அது கொஞ்சம் மூவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, உள்ளே போனோம். ஓகே, டிவி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, மூவி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்கு, இந்த புதுசாக இருக்குது, புது கான்செப்டாக இருக்குது, புது கான்செப்டாக இருக்குது, படம் நல்லா இருக்கு. படிச்சவங்களுக்கு புரியும் சார், அந்த மாதிரி ஈஸியா இருக்கு அவங்களுக்கு, இது பிடிக்கிறது. ஓகே, பார்த்திபன் கேரியர்ல வித்தியாசமான ஒரு படங்கள் லிஸ்ட்ல இந்த படமும் வந்துருமா? கண்டிப்பா சார், அவர் டிஃப்ரெண்டா இருக்கு, டோட்டலா டிஃப்ரெண்ட், அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓகே, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு சார். ஓகே, படத்துல வந்துட்டு காமெடி சீன்ஸ் ஆகட்டும், கதை போற போக்கு ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நல்ல ஃபன் இருக்கு, பசங்க பேசுறது நல்லா ஃபன்னா இருக்கு, அதனால நல்லா ஃபன்னாகவும் இருக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கு, நீட்டாகவும் இருக்கு, எந்த ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கும். ஓகே, லோ பட்ஜெட்ல ஒரு சயின்டிஃபிக் மூவி பார்க்கலான்றீங்க? கண்டிப்பா பார்க்கலாம் சார், அதுல கண்டிப்பா பார்க்கலாம், நீட்டா இருக்கு சார், மூவி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க எடுக்கிற டிசிஷன் எப்பவுமே வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட். குழந்தைங்க வந்து அவங்களே ஒரு டிசிஷன் எடுத்து எந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. ஓகே, அப்படின்னா நம்ம குழந்தைங்க வச்சிருக்க எல்லாருமே குழந்தைங்களோட சேர்ந்து வந்து பார்க்கலான்றீங்க? தாராளமாக பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து. ஓகே, ஓகே, நீங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்ணீங்க, உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு சார், குழந்தைகளுக்கு உண்டான மூவி தான் இது, சயின்டிஃபிக்கு இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும், நல்ல மூவி தான். பார்த்திபன் எனக்கு முன்னாடி இருந்த கேரக்டருக்கு இப்போ நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மூவியாக தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவி வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க, வரும் நாட்களில் இன்னும் மக்கள் மத்தியில் இது பிரபலமாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகும் சார், ஏன்னா டிஃப்ரெண்ட்டான மூவி யாராலும் வந்து எதிர்பார்ப்பாங்க, இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது, ஆக்சுவலாக அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே சஸ்பென்ஸாக இருக்கும், செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவி, ஆனால் எந்த ஒரு லேக்லாம் இல்லை.
மூவி நீட்டாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் நீட்டாக இருக்குது. சும்மா லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பார்க்குற அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார். ஸோ எல்லாருமே சொல்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, லோ பட்ஜெட்டில் ஹாலிவுட் மூவி மாதிரி எதை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம் நாம. நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.